எஸ் வெல்கம் டு மாடல் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்த இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இட்ஹாஸ் பின் ஆஸ்டின் நவம்பர் டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டின் ஸோ கரண்ட் எக்ஸாமில் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ அதை ரீக்கோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் அது ஸோ கீப் ஃபாலோயிங் தி கொஸ்டின் அது சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம் அண்ட் ஹைட் சிக்ஸ்டி எம்எம் வென் இட் இஸ் ரேஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் என் ஹெச்பி

ஸோ எதுவுமே தெரியலனாலும் ஒரு சிலிண்டரை போட்டு அந்த சிலிண்டரில் கட்செக்ஷனை போட்டு வச்சிங்கன்னா கூட ஏதோ சம்திங் அவங்க ஏதோ கருணையோட ஒரு மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஹிண்ட்டுக்கு வேலையே கிடையாது பிகாஸ் செக்ஷன் ஆஃப் தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் ஸோ இதுக்கு மேலே நம்ம த்ரீடியில் வரையும் போது என்னென்ன க்ளூஸ்லாம் இருக்குங்கிறத தி வேலை நான் ரன்னிங்லேயே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ லெட் அஸ் கோ த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் லைன் ஃபாலோட் பை அ சிலிண்டர் சர்க்கிள் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எட்டாக பிரிக்கிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா ஆஃப்டர் தேட் ஹெச் அண்ட் எஃப் சேமாக இருக்கும் பி அண்ட் டி சேமாக இருக்கும் அதை வச்சு ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம் டைப்பில் கொண்டு வரோம் ஸோ அது சர்க்குலர் பிரிசம் இஸ் சிலிண்டர் இஸ் நத்திங் பட் எ பிரிசம் டைப் சர்க்கிள் பிரிசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய சிலிண்டர் ஸோ அதுக்கு ஒரு சர்ட்டன் ஹெட் சிக்ஸ்டி வரைக்கும் கொடுத்தாச்சு ஆஃப்டர் தட் திஸ் நேம் இஸ் கால்ட் இங்கே சீனா திஸ் உல் பி சி டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் டாப்பில் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி ஆர்டரில் ஒன் டூ த்ரீ ஃபோரில் நம்பர் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறமா தே ஹாவ் கிவன் ஃபிஃப்டீன் எம்எம் ஃப்ரம் தி டாப் ஸோ ஆக்சிஸ்லேருந்து ஃபிஃப்டீன் எம்எம்க்கு ஒரு லைன் பண்ணிவிட்டு அந்த லைனில் ஒரு கோடு போடுறோம் ஸோ அந்த கோடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிகிரி ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஒரு கோடு போடுறோம் இந்த கோடு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் திக்காக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் திக்க வைக்கக்கூடாது இது நம்ம ஏற்கனவே நம்ம சரியும் நம்ம செஞ்சது தான் ஸோ அதுபடி இது C திஸ் this one is C1-, இது இது நா, இது பி ஒன் டினா டி ஒன் ஏனா ஏ E நா இ ஒன் இது உங்களுக்கு தெரியும் as that, டிங்கிற லைன் டோட்டலாக போகுது ஏங்கிற லைன் டோட்டலாக ஏவும் இ கவர் பண்ணும் ஹெச்சுங்கிற லைன் ஹெச் அண்ட் எஃப் இது ரெண்டத்தையும் கவர் பண்ணும் ஸோ இந்த ரெட் லைன் என்ன ஷூஸ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கிற லைன் இது வரைக்கும் ஜிங்கிற லைன் இது வரைக்கும் மீதி எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுனால ஸோ இந்த என்டையர் சர்க்கிள் இந்த என்டயர் சர்க்கிள் ஒரு ஏரியாவும் என்ன ஆகும்னா கட் ஆகும் இந்த என்டையர் சர்க்குலர் ஏரியாவும் கட் ஆயிருக்கு அதை தான் அதில் காட்டுறாங்க ஸோ அதில் கட் செக்ஷனுக்கு வெளியில் இருக்கிறது நார்மல் கலர்லேயும் கட் செக்ஷனை மட்டும் என்னென்னா ரெட்டில் பண்ணியிருக்கோம் அதை நம்ம எசிஷல் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ இது வரைக்கும் நம்மளோட டயக்ராம் எப்போது என்ன பண்ணுவோமோ அதை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா செக்ஷனல் வியூவை ரைட் சைடில் கொண்டு போவோம் அல்லது லெஃப்ட் சைடில் கொண்டு போவோம் இல்லையா இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஃபார் டூயிங் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வி நீட் இந்த ஏரியாவை ஸ்கொயராக மாற்றணும் எப்படின்னா ஏசிஇஜி நாலுத்தையும் ஜாயின் பண்ணணும்னா இட் வில் பி லுக்கிங் லைக் எ ஸ்கொயர் ஓகேவா இதோட ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் ஏவும் இயும் டயாமீட்டர் எவ்வளோ நாற்பத்தாருன்னா டோட்டல் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கேயும் ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கேயும் ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கேயும் ஃபார்ட்டி சிக்ஸ் இங்கேயும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ நாலா பக்கமும் அது ஃபார்ட்டி சிக்ஸ் தான் அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணல இந்த டைமென்ஷன்ஸ் எல்லோட வேல்யூ எதையுமே நம்ம போடலை ஸோ இதெல்லாம் ஸோ சிக்கும் ஜிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் ஏன் அதை நம்ம தனியாக போட்டுட்டுன்ட்டு போடலை ஸோ ஆஃப்டர் தட் ஒரு லாங் லைன் வரையணும் அந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம் ஆனால் மேண்டேட்ரி ப்ரொவைடட் தட் ரெண்டு லைன் தேர்ட்டி டிகிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் ரெண்டு லைன் கிராஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த லைனை ஒரு ஸ்கொயர் ப்ரொஜெக்ட் பண்ணும் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஃபார்ட்டி சிக்ஸ் எல்லா பக்கமும் ஃபார்ட்டி சிக்ஸ்தே ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் தென் ஃபார்ட்டி சிக்ஸ் நாலு சைடும் ஃபார்ட்டி சிக்ஸில் ஒரு ஸ்கொயரை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அந்த ஸ்கொயருங்கிறது என்னவாக இருக்கணுன்னா இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும் இந்த லைனுங்கிறது இந்த ரெண்டு லைனும் பேரலலாக இருக்கணும் இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்கணும் ஸோ அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நைன்டி டிகிரி லைனில் நாலு வால்ஸ் க்ரியேட் பண்ணோம் ஹேவ் டு கிரியேட் நைன்டி டிகிரி அந்த நாலு வால்ஸையும் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் ஸோ இது லுக்கில் வைக்க ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அந்த டைப்பில் உட்காக்கா இதோடய ஹைட் எவ்வளோ சார் அந்த ஹைட்டு தான் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி எம்எம் சிக்ஸ்ட்டி எம்எம் இந்த நாலு லைனையும் நைன்டி டிகிரி டிஸ்டன்ஸில் வரையணும் சரிங்களா ஆஃப்டர் தட் இதுக்குள்ளார ஒரு சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணணும் யூஸ்வலா தேர்ட்டி டிகிரி ஆங்குளார் இன்க்ளனேஷனில் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் சர்க்கிள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது பட் என்ன செய்யணும்னா இந்த சிஜிஇஏ ஸோ ஏ சி இந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஆர்க் எடுக்கணும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா டச் ஆகிருக்கு இல்லையா ஸோ லைக்வைஸ் டச் பண்ணிவிட்டு அந்த நாலு பாயிண்ட்டையும் ஓவல் டைப்பில் நம்மளே இணைக்கணும் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பட் ஷார்ட்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் ஷார்ட்கட்னால் இதுதான் இதான் எமர்ஜென்சிக்கு இதான் பண்ணணும் நாலு ரொட்டையும் என்ன பண்ணிக்கிட்டோம்னா செமி சர்க்கிள் மாதிரி நம்மளே ஓவலாக வரைஞ்சிக்கணும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த நாலுத்துக்கும் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிக்கணும் ஸோ ஆசோசி நம்ம ஒரு சர்க்கிள்னா எட்டு பாயிண்ட்டாக பிரிப்போம் இல்லையா லைக்வைஸ் இதை நம்ம எட்டு பாயிண்ட்டாக பிரிக்கிறோம் எட்டு பாயிண்ட்டாக பிரித்ததுக்கு அப்புறமா ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச் இந்த எட்டு பார்ட்டாக இங்கே பிரித்தது தான் இங்கேயும் பிரிச்சுக்க பிரிக்கப்பட்டிருக்கு எட்டு பாகமாக சரிங்களா இதுக்கு அடுத்து என்ன செய்யணுன்னா ஒன் பை ஒன்னா டிலேருந்து டாப்புக்கு போகுது லைனு நைன்டி டிகிரி சி இ பி ஏ ஹெச் ஜி எஃப் இப்படி எல்லா லைனையும் நைன்டி டிகிரிக்கு டாப்புக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் டாப்புக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம் அல்லது சிக்ஸ்டி எம்எம் ஹைட்டுக்கு டேரெக்டாக நைன்டி டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் டாட் வச்சு அதை அப்படியே நம்ம நீட்டாக வைக்கணும் மாடிஃபை ஆஸ் அ சர்க்கிள் அங்கே ஒரு சர்க்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாமே திக்னாக எல்லாமே லைட் லைன்ஸாக தான் வரையணும் இது ஏன் லைட் லைனாக வரையணுங்கிறத ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபைனல் டைக்ராம் வரும்போது உங்களுக்கு ஏ போயும் இப்போ நம்ம வரையக்கூடிய இது எல்லாமே லைட் லைன்ஸில் தான் இருக்குது ஆஃப்டர் தட் இதில் என்ன செய்யணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணல பீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா பி தான் இங்கே ஆக்சஸ் கிட்டே இருக்குது ஸோ அதனால் பீலேருந்து டச் பண்ணுறோம் ஸோ த வேல்யூ ஆஃப் இந்த டாப் சைட் ஆஃப் த ப்ரிசம் அதுலேருந்து டாப் சைட் ஆஃப் த பிரம்லேருந்து பியோட ஹைட் இவ்வளவு அல்லது பாட்டம்லேருந்து பியோட ஹைட் அதை தான் என்ன செய்கிறோம் இந்த பாட்டம்லேருந்து இங்கே டச் பண்ணுறோம் ஓகேவா ஆஃப்டர் தட் தேமு பி ஒன் ஆஃப்டர் தட் சியோட டிஸ்டன்ஸ்லேருந்து சி ஒன்னோட டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணி அதை சீலேருந்து சி ஒனுக்கு டச் பண்ணுறோம் தட் இஸ் யுவர் சி ஒன் ஆஃப்டர் தட் டியோட பாயிண்ட்டும் பியோட பாயிண்ட்டும் மூராறுல சேமாக இருக்கும் அது ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட்டை எடுத்து டிங்கிற லைனில் ஏரோ பண்ணுறோம் தட் இஸ் டி ஒன் ஆஃப்டர் தட் இ ஒன் இ ஒது சென்ட்ரு லைனில் இருக்கக்கூடியது சென்டர் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த ஆக்சஸ் டிஸ்டன்ஸ் இங்கே கிடைக்கிறோம் தட் இஸ் இ ஆஃப்டர் தட் எஃப் ஒன் எஃப் ஒன் இஸ் நத்திங் பட் இந்த ஹெச் எஃப் எஃப்டேஷுங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஹெச் ஒன் எஃப் ஒன் அந்த டிஸ்டன்ஸை எடுத்து இங்கே ஒரு ஆர்க் அடித்தா தட் இஸ் யுவர் எஃப் ஒன் ஆஃப்டர் தட் திஸ் ஜி இன் டாப் ஆஃப் தி எஜ் வரைக்கும் இருக்குது ஸோ அந்த ஹைட்டுங்கிறது டைரக்டாக சர்க்கிளே டச் ஆகும் ஸோ தட் இஸ் யுவர் ஜி ஒன் ஆஃப்டர் தட் ஏ ஏங்கிறது நத்திங் பட் தியோ சென்டர் லைன் சென்ட்ரல் லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வருதோ அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் தட் இஸ் யூ ஹெச் ஒன் அண்ட் ஏ ஒன் இப்போ நமக்கு எட்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிடுச்சு இந்த எட்டு பாயிண்ட்டை ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணணும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்குது ஏன்னால் இது நம்ம கட் பண்ணி எடுக்கப்பட்ட செக்ஷன் ஸோ அதுலேருந்து எந்தெந்த பகுதியெல்லாம் கட்டாக இருக்குமோ டார்க்காக இருக்குமோ இதை மட்டும் டார்க் பண்ணணும் ஏன்னா ஒரு சர்க்குலர் சிலிண்டர் செக்கன் செக்ஷன் இருக்குது அதை நாற்பத்தஞ்சு டிகிரி டாப்பில் ஃபிஃப்டின் எம்எம்லேருந்து கட் பண்ணும்போது இது ஒரு ஓவல் ஷேப்லேயும் இது சர்க்குலர் ஷேப்லேயும் இருக்கும் இந்த வேல்யூவை பொறுத்த மட்டும் இந்த ஓவல் ஷேப்புங்கிறது ப்ரிடாமினெண்ட் இது கட் பண்ணப்பட்டது ஹார்டு நேராக பார்க்கும்போது இந்த ரெண்டு லைன்ஸும் டார்க்காக இருக்கும் ஸோ இந்த சர்க்குலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி தான் டார்க்காக இருக்கும் இன்னொரு பாதி டார்க்காக இருக்காது ஸோ இப்படி தான் இந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணோம் பிஃபோர் கோயிங் டு தட் நீங்கள் இது வரைக்கும் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அந்த விஷயங்கள் என்னங்கிறத அனிமேஷனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஃப்டர் தட் இந்த கட் செக்ஷனை நம்ம போதும் போல ஹேச் பண்ணிடுவோம் இல்லையா ஹேச் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இந்த அவுட்ரீட்சை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அடுத்து இங்கே கவர் பண்ணக்கூடிய இந்த வேல்யூஸை எடுக்கிறோம் ஆஃப்டர் தட் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளை லைட்டாக அழிச்சிட்டு தென் இதை அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைன்ஸை ஜாயின் பண்ணுறோம் உள்ளார் இருக்கக்கூடிய லைன்ஸை அழிக்கிறோம் ஆஃப்டர் தட் இந்த நேம்ஸை சுற்றி அழிக்கிறோம் ஆஃப்டர் தட் உள்ளார இருக்கக்கூடிய செமி சர்க்கிள் இப்படி ஒவ்வொன்றத்தையுமே பொறுமையாக அழிக்கிறோம் அழிச்சு முடித்தோன்னா நமக்கு பாக்கி இருக்கிறது இந்த ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதையுமே கூட நிதானமாக எடுக்கலாம் எடுத்தால் யுவர் ஃபைனல் டயக்ராம் வில் பி லைக் திஸ் ஸோ தான் உங்களோட ஃபைனல் டயக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இது எல்லாமே இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு டயக்ராம் ஃபிக் பண்ணியிருந்தோம் அந்த தான் எங்களுக்கு தெரியும் அது மட்டும்தான் எங்களால் வரைய முடியும் ஸோ இதுதான் என்னால் இருக்குது இந்த டயக்ராம் தான் என்னால் வரைய முடியும்னா நோ ப்ராப்ளம் இது வரைக்கும் நீங்கள் வரைஞ்சாலுமே ஓகே பட் அட் த சேம் டைம் இந்த டயக்ராமுக்கும் நம்ம ராவா இங்கே வரைஞ்சி வச்சிருக்கிற அந்த டயக்ராமுக்கும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுமையாக அழிக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது இதோட வேல்யூ இதோட நீட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த அளவுக்கு என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் லைட் லைன்ஸாக வரைஞ்சிட்டு இதை மட்டும் இந்த செக்ஷன் ஃபைனல் செக்ஷனை மட்டும் கரெக்டாக டார்க்காக வரைஞ்சிட்டு மீதி எல்லாத்தையும் ரப்பரை வச்சுட்டு லைட்டாக அணைச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த டயக்ராம் வில் பி லுக்கிங் லைக் அ பர்ஃபெக்ட் த்ரீ டைமென்ஷனல் ஐசோமெட்ரிக் டயக்ராம் சரிங்களா ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக்ரிக்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப்டர் தட் இன்னொரு ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸும் இதே டைப்பில் தான் சேம்பிள் டைம்ஸாக சால்வ் பண்ணப்படும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க கீப் வாட்சிங் கீப் ஃபாலோயிங் தேங்க் யூ